அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சூரியவம்சி இந்த படத்தோட முழு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போனால், படத்தோட ஆரம்பத்தை வந்து 1993 வருஷம் மும்பையில் வந்து பல இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு யார் யார் காரணம்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. இருந்தாலும் வந்து அவங்க தப்பிச்சு வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அதில் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, பாகிஸ்தான் வந்து 1000 டன் ஆர்டிஎக்ஸ் வந்தது, ஆனால் வந்து இங்கே யூஸ் பண்ணது வந்து 400 டன் தான், 400 கிலோ தான், மீதி உள்ள 600 கிலோ எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானில் கட்டுறாங்க. பாகிஸ்தானில் வந்து என்னென்னா, கார்கிட் போகிறப்ப அந்த பாகிஸ்தானில் உள்ள அந்த பெரிய தீவிரவாதியோட பையன், மூத்த பையன் வந்து இந்திய இராணுவத்தினால சுட்டுக் கொல்லப்படுறாரு. அந்த சோக நிகழ்ச்சி வந்து பாகிஸ்தானில் வந்து நடக்குது. இந்த சோக நிகழ்ச்சியை கேட்டு அவரோட 2 தம்பிகள் வந்து லண்டனில் படிப்பை முடிச்சுட்டு வந்து வராங்க. வந்து அப்பாட்ட வந்து சபதம் சொல்கிறாங்க, இது மாதிரி அண்ணனை கொண்டவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம், இந்தியாவில் பல இடத்துல இது மாதிரி வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சபதம் விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து 40 ஸ்லீப்பர்ஸில் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்தியாவுக்கு அனுப்பி, நீங்கள் போய் இந்தியாவில் வந்து வேறு உருவத்தில் வேறு ஒரு வேலை செஞ்சுட்டு இருங்க, நாம் எப்போ சொல்கிறோமோ அப்போ வந்து ஆக்டிவேட் ஆங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கட்டளையிடுறாங்க. அதே மாதிரி அவர் சொன்னபடியே வந்து எல்லோரும் வந்து போயிடுறாங்க. ஸ்லீப்பர் செல் எல்லோரும், ஸ்லீப்பர் செல் மட்டும் இல்லை, அவரோட 2வது மகனும் கூட சேர்ந்து கிளம்பி போகிறாரு அங்கே இந்தியாவுக்கு. இந்த 2வது மகன் கிளம்பி போனதுக்கப்புறம் அப்பப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கங்கே சின்ன சின்ன பிளாஸ்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்து டிபார்ட்மெண்ட்டால் கண்டே பிடிக்க முடியல. அப்போ வந்து மும்பையோட சிஎம் வந்து ஒரு தடவை காரில் வந்துட்டுருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்லேருந்து. இங்கே பாருங்கள், அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் இப்போ தான் ஏர்போர்ட் வந்து இறங்கி வந்துட்டுருக்கேன், நான் வேணால் உங்கள் ஹெட் குவார்ட்டருக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிஎம் சொல்கிறார். உடனே வந்து இவர் கிளம்பி ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடோட ஹெட் குவார்ட்டருக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த சிஎம்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கான காரணவனை வந்து அந்த பெரிய தீவிரவாதியோட 2வது பையன் தான். அவன் வந்து இப்போ வந்து ராஜஸ்தானில் வந்து வேறு ஒரு பேரில் வந்து ஒழிஞ்சிருக்கான், அவனை நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னான். சரி, ஓகே, இந்த மிஷினுக்கு அப்ரூவ் தரேன், யாரை நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிஎம் கேட்குறாரு. நம்ம சூரியவம்சியை தான் அப்ரூவ் பண்ணிக்கிறோம், அந்த லூசு பையனையா அப்படின்னு சொல்லி சிஎம் கேட்குறாரு. உடனே வந்து நம்ம ஹீரோ அக்ஷய்குமார் வந்து காட்டுறாங்க. அக்ஷய்குமார் ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகிறாரு ஜெய்சல்மீர், இந்த ராஜஸ்தானில் உள்ள ஒரு இடத்துல. ரெண்டானதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஜீப்பில் வந்து போகிறாரு. ஜீப்பில் போகிறப்ப வந்து இந்த தீவிரவாதி வந்து இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு 15 வருஷமாக வந்து நடத்தி வந்துட்டுருக்கேன், அங்கே வந்து ஒரு பொண்ணு சாப்பிட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போகுது. அந்த பொண்ணு போகிறப்ப வந்து அக்ஷய்குமார்கிட்ட வந்து சொல்லுது, ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டே வந்து ஒரு போலீஸ்காரன் சாப்பிட உட்காந்துருக்கதை வந்து அந்த தீவிரவாதி வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போவான். தப்பிச்சு போகிறத வந்து அக்ஷய்குமார் வந்து பார்த்துருவான். அக்ஷய்குமார்லாம் நிற்கிறத பார்த்து அவங்க தீவிரவாத ஞானங்களாம் வந்து பாம்பு போடுவாங்க, அவங்களாம் தப்பிச்சிடுவாங்க. தப்பிச்சுட்டு அந்த தப்பிச்சு போன தீவிரவாதியை வந்து பின்னாடியே துரத்திட்டு போவாங்க. துரத்திட்டு போகும்போது அவர் வந்து ஒரு ஜீப்பில் வந்து திருடிட்டு வந்து தப்பிச்சு போயிட்டுப்பார். எப்போதும் போல் ஹீரோ டெக்னிக் தான், ஜீப்பை வந்து பஞ்சர் ஆக்கி விட்டுருவாங்க, அந்த ஜீப் வந்து கவுந்துடும். உடனே வந்து அந்த தீவிரவாதியை வந்து ஹீரோ வந்து பிடிச்சிருவாங்க. ஹீரோ அக்ஷய்குமார் பிடிச்சிட்டு போய் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடோட சேஃப் ஹவுஸில் கொண்டு போய் அவனை கூட்டி கொண்டு போய் வச்சு விசாரிப்பாங்க. விசாரித்தப்போ சொல்லுவாங்க, இது மாதிரி 1993 எத்தனை பிளாஸ்ட் நடந்தாலும் அதெல்லாம் என் பேரே எழுதிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாமே நான் தான் பண்ணேன், என் ஆளுங்க தான் பண்ணாங்க. சரி, அது ஓகே, உன் கூட 40 ஸ்லீப்பர் செல் வந்தாங்களே அவங்களாம் எங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நான் சொல்ல முடியாது, ஆனால் அவங்களாம் இப்போ ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க, நான் சொல்லும்போது தான் ஆக்டிவேட் ஆகுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு அந்த தீவிரவாதி. இதுவும் அக்ஷய்குமாருக்கு வந்து குழப்பமாக இருக்கும், என்ன ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அக்ஷய்குமாருக்கு சீனியர் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க, 1993 வந்து 1000 கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து இப்போ 400 கிலோ தான் அப்போ யூஸ் ஆச்சு, இப்போ 600 கிலோ மிச்சம் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியல, மும்பையில் எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாகிஸ்தானோட அந்த இந்த பையனோட அப்பா இருக்கார, 2வது பையனோட அப்பா பெரிய தீவிரவாதி, அவர் சொல்கிறாரு, நம்ம பையன் வந்து மாட்டிட்டான், அவனை கொண்டு வரணும்னா நம்ம இந்த சீரியல் பிளாஸ்ட் பண்ணால் தான் வந்து அவனை வெளியே கொண்டு வர முடியும், அதனால் வந்து அந்த அப்போ 1993 மிஷினில் வேலை பார்த்த அந்த ஆளை வந்து நீ இப்போயே ஒரு இந்தியாவுக்கு போய் அங்கே உள்ள 600 கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்து சிரியா பிளாஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்புகிறாரு. அப்போ இந்தியாவில் ஒரு ஸ்லீப்பர்ஸ் எடுக்க மெசேஜ் வருது, இது மாதிரி அந்த 1993 தழிச்சு போன அந்த தீவிரவாதி ஆள் வந்து இங்கே வராரு, இங்கே வந்ததுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லி ஒரு மெசேஜ் வருது ஒரு ஸ்லீப்பர்ஸ் இருக்குது. ஆ சரி, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்லீப்பர்ஸ் வந்து சொல்லிடுறார். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ அக்ஷய்குமார் வீட்டில் வந்து ஒரு பிறந்தநாள் பார்ட்டி வந்து நடக்குது.
ஆனிவர்சரி பார்ட்டி. அப்போ சுற்றி உள்ள போலீஸ் ஆஃபீஸர் எல்லோரும் வந்து வந்துடுறாங்க. நீங்கள் என்ன தான் பிரிஞ்சிருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்த்து வந்து ஆனிவர்சரி பார்ட்டி கொண்டாடுறீங்க அப்படின்னு வந்து சுற்றி உள்ளவங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து எங்களோட கடைசியாக சேர்ந்துருக்க வருஷம். இதுக்கப்புறம் வந்து அவள் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து என்னோட பையனை கூட்டிகிட்டு லண்டன் போகிறான். அதனால் கடைசியாக ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த ஆனிவர்சரி கொண்டாடணும் சொல்லி என் பையன் ஆசைப்பட்டேன், அதனால தான் இங்கே கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து சுற்றி உள்ள போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ அக்ஷய்குமாரோட ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஒரு நாள் வந்து நம்ம அக்ஷய்குமார் வந்து குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாரு. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் கத்ரினா கைஃப் வந்து இருக்காங்க டாக்டராக. அவங்கள்ட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க மேலேயே வந்து லவ் ஆகிடுது நம்ம அக்ஷய்குமாருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு 5 வயசில் ஒரு பையனும் வந்து அப்போத்துக்கு இருக்கான். அப்போ வந்து இவர் ஒரு நாள் வந்து அந்த பார்ட்டிக்கு போகும்போது வந்து இவருக்கு வந்து ஃபோன் வருது. இது மாதிரி அந்த ரவுடி பசங்க வந்து அந்த இடத்துல தான், நீங்கள் போகிற இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் வர எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி அவங்க டீம்மேட்ஸை வந்து அக்ஷய்குமார் கேட்குறாங்க. நாங்கள் வர 1-2 நிமிஷம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, நான் முன்னாடி போய் பார்த்துட்டேன்னா சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இவர் ஒய்ஃபு குழந்தையும் கூட இருக்கிறத வந்து மறந்துட்டார். அங்கே போய் வந்து பார்க்கிங் இடத்துலையே வந்து அந்த தீவிரவாதி அந்த ரவுடி பசங்களை வந்து அக்ஷய்குமார் வந்து பார்த்துறாரு. ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில் வந்து அவன் அந்த எதிரி அணிங்க வந்து அக்ஷய்குமாரோட பையனை வந்து சுட்டுடுறாங்க. சுட்டதுக்கப்புறம் வந்து கேத்ரினா கைஃப் வந்து ஷாக் ஆகிறாங்க. உடனே பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டதுக்கப்புறம் வந்து குண்டடி பட்ட பையனை வந்து குண்டை எடுத்துகிட்டு அப்புறம் பையனை வந்து காப்பாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் கேத்ரினா கைஃப் வந்து அக்ஷய்குமாரை அழிச்சிட்டு இது மாதிரி ஆபத்தான எங்களை இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஆபத்தான வேலை செய்யணும்னு இது அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என் பையனோட சேஃப்டி தான் முக்கியம், அதனால் நான் அவங்க கூட இனிமேல் இருக்க மாட்டேன், அவனை விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேத்ரினா சைஃப் சொல்லிவிட்டு அப்போ பிரிஞ்சு போனது தான். அதுதான் ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறம் இப்போ வந்து திரும்ப வந்து ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க, கேக் வெட்டுறாங்க. அப்புறம் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் வந்து அக்ஷய்குமார் வந்து சொல்கிறாங்க, ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவன் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம், இது மாதிரி டெரரிஸ்ட் குரூப்போட லிங்க் வச்சு அவன் தான் இங்கே வந்து இந்தியாவில் வந்து எடா உதவியும் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, அவனை கூட்டி விசாரிங்க அப்படின்னு வந்து அக்ஷய்குமார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே அக்ஷய்குமார் வந்து அவனை ஒரு நாள் வந்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அவங்க கூட வேலை செய்கிற வந்து ஒரு முஸ்லீம்காரரோட போலீஸ் ஆஃபீஸரும் அவனோட அப்பாவும் வந்து வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவர் வந்தோடனே அவனை கூட்டி விசாரிக்கணும், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் வேறு ஆடு என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் என்னை எதிர்த்தேன்னா ஃபுல்லாக முஸ்லீம் இயக்கமும் வந்து உன்னை வந்து எதிர்த்து நிற்கும், சிட்டியே வந்து அது குடமாயிரும் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். உடனே அந்த நிற்கிற அங்கே முஸ்லீம்கானோட பையனோட அப்பா வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நான் உன்னை பற்றி, நீ இப்போ வந்து நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என் பையனை இப்போ போலீஸாக இருக்கான், ஆனால் நான் போலீஸாக இருந்தப்போ நீயும் உன் கூட்டாளி அந்த பாம் வச்சவனும் சேர்ந்து திருட்டிகிட்டு இருந்தீங்க, அப்போயும் உங்களை சுட்டு போட்டிருக்கணும், ஆனால் வந்து அவன் தப்பிச்சு பாகிஸ்தான் போயிட்டான், நீ இங்கேயே வந்து சின்ன சின்ன இல்லீகல் ஆக்டிவிட்டியெலாம் பண்ணி இங்கே பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் உங்களை ரெண்டு பேரை பார்த்தா நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு வந்து நான் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் முஸ்லீம் பொலிட்டிக்கல் லீடர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே அந்த முஸ்லீம் பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து அந்த ஸ்லீப்பர் செல் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, 7 அடிட்டாக இருப்பாங்க அந்த ஸ்லீப்பர் செல், இது மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு 1993 பிளாஸ்டர் இந்த தப்பிச்சு பண்ண அவங்க ஃப்ரெண்டு வந்து திரும்ப இந்தியா வராரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அவரை இங்கே கொண்டு வரதை பற்றி அப்படின்னு வந்து சொன்னோடனே வந்து அவங்க வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணையும் ரெடி பண்ணிப்பாங்க. இவரை வந்து அஜய் குப்தாங்கிற ஒருத்தர் வராரு வேறு பேரில், அவரை நீ பிக்கப் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் அனுப்பிடுவாங்க கோவா ஏர்போர்ட்டுக்கு. அவர் உடனே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த அஜய் குப்தாங்கிறவரை பிக்கப் பண்ணி வருவாங்க. அந்த அஜய் குப்தா தான் வந்து 1993 வந்து அந்த பிளாஸ்டிக்கான காரணம் கொண்டு பிக்கப் பண்ணிட்டு வந்து கோவாவில் கொண்டாந்து விட்டுருவாங்க. கோவாவில் வந்தோடனே வந்து அந்த ஆள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பில்டிங் போகிறாரு. அங்கேருந்து குழி தோண்டி அங்கே இருக்க வந்து 600 கிலோ ஆர்டிஎக்ஸை வந்து அவங்க சுற்றி விடுவாங்க. அவங்களோட அந்த முஸ்லீம்கார பொலிட்டிக்காரன் ஸ்லீப்பர் செல் எல்லாேருக்கும் வந்து காட்டுறாங்க, இங்கே தான் இருக்குது அந்த 600 கிலோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எடுத்துகிட்டு போகும்போது கதை வந்து தட்டுறாங்க. கதை தட்டது யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நாளாக இந்த பில்டிங் போட்டிருந்தது, இந்த பில்டிங் உங்களோட தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆமாம் என்னோட தான் என்ன, சரி சரி ஓகே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து இவங்க 600 கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து ஒரு லாரியில் போட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க. அந்த ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பொலிட்டிஷியனும் அந்த தீவிரவாதியும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டுங்க சொல்கிறாங்க, நான் ஒரே ஒரு தடவை அம்மா சமாதியில் போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், நீ மும்பை போனால் உனக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த பொலிட்டிக்காரங்க சொல்லுவாங்க. இல்லை நான் போயே ஆகணும், யாருக்கும் தெரியாமல் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே வந்து இவன் இந்த தீவிரவாதி வந்து கிளம்பி போய் அவங்க அம்மா சமாதியில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த முஸ்லீம்கார போலீஸ்காரனும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்துருவாங்க, இவன் தான் வந்து அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே இதை ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ அக்ஷய்குமாருக்கு வந்து சொல்லிடுவாங்க, இது மாதிரி வந்து அவன் வந்து மும்பையில் இருக்கான், இங்கே தான் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. உடனே வந்து அக்ஷய்குமார் வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி வந்து அவனை பிடிக்கிறதுக்காண்டி ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க.
அப்போ ஒரு ஹோட்டலில் போய் இருப்பாங்க அந்த தீவிரவாதி. தீவிரவாதி அப்போ இப்போ கூட மொத்தம் 10-15 போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்து கூட வந்து அந்த ஹோட்டலில் வந்து கத்ரினா கைஃபை திடீர்னு பார்த்துருவாங்க. அதனால் வந்து எல்லோரும் அமைதியாக இருக்கிற மாதிரி கட்டிப்பாங்க. உடனே அந்த தீவிரவாதி இவங்களுக்கு முன்னாடியே வந்து லிஃப்ட் வந்து போயிடுவான். போய் வந்து அவன் ரூமில் போய் இருப்பான். அப்போ வந்து உடனே வந்து பின்னாடியே கத்ரினா கைஃபை வந்து சமாதானமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்களாம் வந்து மேலே போய் அந்த தீவிரவாதி போய் பார்ப்பாங்க. தீவிரவாதி கையில் துப்பாக்கி இருக்கும், அதை வந்து தன்னோட கழுத்தை வந்து வச்சுருப்பான். நிற, நான் வந்து எங்கள் இயக்கத்துக்காண்டி சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சூசைட் பண்ணி அங்கே செத்துருவான். இப்போ இவங்களுக்கு வந்து எந்த டீட்டெயிலும் தெரியாது இந்த தீவிரவாதி எதுக்காண்டி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு. அதை கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோ. உடனே கோவாவில் போய் அந்த இடத்துல போய் விசாரிப்பாங்க. விசாரித்தோடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப நாளாக பூட்டிக்கு இருந்த பில்டிங்கில் வந்து இவர் வந்தார். வந்த அப்புறம் வந்து கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். ஒருத்தன் 6 அடி உயரம் இருந்தான், ஒருத்தன் இப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன பண்ணாங்க தெரியுமா, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அச்சயகுமார் வந்து அந்த பில்டிங்கில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் இதில் வந்து ஆர்டிஎக்ஸ் இருந்ததான அறிகுறி வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா இதுதான் அங்கே 600 கிலோ ஆர்டிஎக்ஸ் இருந்த இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் பாடு அச்சயகுமாருக்கு, அவரும் அச்சயகுமாரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் வந்து பாகிஸ்தான் வந்து வரான், இங்கே 600 கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து காணாம போது அப்போ ஏதோ ஒன்று மும்பையில் பெருசாக பிளான் பண்ணுறாங்க, நம்ம தான் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜெய்டை அடைச்சி வச்சாங்கன்னா அவனோட ரெண்டாவது மகன் அவனையும் வந்து பாம் பிளாஸ்ட் வச்சு வந்து காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் அவனையும் அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இப்படி வந்து மூணு விஷயம் வந்து கண்டினியூஸாக நடந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்படி தான் கண்டுபிடிச்சி நம்ம வந்து சால்வ் பண்ணணும், அப்போ தான் வந்து மும்பை மக்களுக்கு நம்ம போலீஸ் மேலே நம்பிக்கை வரும்னு சொல்லி அக்ஷய்குமார் வந்து நான் அவனோட ஹெட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அந்த தீவிரவாதியோடைய பையன் வெளியே வந்தோடனே வந்து மொத்த ஸ்ரீபர்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஆக்டிவேட் பண்ணி மொத்தமாக வந்து மும்பையில் வந்து கூட்டம் கூட்டிடுவாங்க. கூட்டம் கூட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, மும்பையில் உள்ள 7 இடத்துல வந்து பாம் வைக்கிறோம், இது மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்தியா கேட்டு, இந்தியா கேட்டு கேட்வே ஆஃப் இந்தியா, இது மாதிரி 6 இடத்த வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 7வது இடமா வந்து அந்த ஏடிஎஸ்ஸு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடோட ஆஃபீஸ்லேயும் வந்து பாம் வைக்கிறோம். அங்கே வந்து நம்ம பாம் மட்டும் வைக்கிறது இல்லை, நம்மளே மொத்தமாக அங்கே இந்த ஆஃபீஸ்க்கு போய் அவங்க எல்லாரையும் வந்து அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு வந்து அந்த தீவிரவாதியோட பையன் வந்து சொல்லிகிட்ருப்பான் அவங்ககிட்ட. உடனே அந்த தீவிரவாதி 1993 தீவிரவாதியை வந்து ஏர்போர்ட் வந்து பிக்கப் பண்ணாங்களே, அவங்க ரெண்டு பேர் அந்த பையனும் பொண்ணையும் வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சதில் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் நாங்கள் தான் பிக்கப் பண்ணோம். அப்போ வந்து வந்து ஒரு 7 அடியில் வந்து ஒரு பெரிய ஆள் இருந்தான், அப்புறம் வந்து அந்த பொலிட்டீஷியனு முஸ்லீம்காரன் தான், அது போக வந்து இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க, அப்புறம் ஜெயிலில் இருந்து தப்பிச்சாங்க அவங்களும் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயகுமார் அங்கேருந்து போய் அந்த பொலிட்டீஷியன் வீட்டை போய் அந்த முஸ்லீம்காரனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டுறதுக்காண்டி போவாங்க. வீட்டு வாசலுக்கு வருவாங்க, வாசனை வந்து சுற்றி எல்லாம் முஸ்லீம்காரங்களாக வந்து நின்றுவாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து அக்ஷயகுமார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவன் வந்து தீவிரவாதி, இவன் வந்து தீவிரவாதிக்கு உதவி பண்ணியிருக்கான், ஒரு நல்ல இந்தியனாக இருந்தால் ஒரு இந்தியனுக்கு உதவி பண்ண வழி விடுங்க அப்படின்னு சொல்லி அக்ஷயகுமார் சொன்னேன். வந்து இந்தியனோட அந்த ரத்தம் துடிப்பி வந்து அவங்க உடம்புலேயே வந்து இவங்க வந்து வழி விட்டுருவாங்க. உடனே அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. என்ன தான் பொலிட்டிஷியன் இருந்தாலும் அவனும் ஒரு தீவிரவாதி தானே, என்ன தான் அடித்து கேட்டாலும் வந்து அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். இதுக்காண்டி போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருந்து அவனோட ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்து அவங்கள அடிக்கிற மாதிரி பானம் பண்ணுவாங்க, அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க. அதனால வந்து நான் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து மும்பையில் உள்ள 7 இடத்துல வந்து நாங்கள் வந்து குண்டு பிளாம் பிளாஸ்ட் வைக்கிறதா வந்து முடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவர் வந்து உண்மையை வந்து சொல்லிடுவாங்க. சரி அவங்க இருக்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம்காரனை வந்து சொல்கிறாங்க, சரி என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்காரன் வந்து கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இவன் ஒரு ரூமில் போய் கதை தட்டுவான், அங்கே ஒரே ஒரு ஒருத்தன் இருப்பான். சரி நான் டீ போட்டு எடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு வருவான். அந்த ரூமில் பார்த்தா ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கும். பார்த்தா வந்து அந்த ரூமில் வந்து ஆல்ரெடி வந்து அந்த முஸ்லீம்காரன் வந்து பாம் செட் பண்ணியிருப்பான். இது மாதிரி ஏதாவது தப்பாக நடந்தால் வந்து சூசைட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் சூசைடு. அந்த பாம் செட் பண்ண வந்து இந்த அங்கே உள்ள போலீஸ்காரங்க லேட்டாக தான் தெரிஞ்சதும் உடனே வந்து அங்கே வந்து பாம் பிளாஸ்ட் ஆகிரும், அந்த போலீஸ்காரன் வந்து இறந்துருவாங்க. இதனால் வந்து அந்த மொத்த போலீஸ் குடும்பம் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து கத்ரினா கைஃப் வந்து அந்த இறந்த போலீஸ்காரனோட மனைவி வந்து சொல்லுவாங்க, நமக்காண்டி தான் இவங்க வந்து பாடுபட்டுருக்காங்க, ஆனால் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியம், மற்ற குடும்பத்தை சந்தோஷமாக வர்றதுக்கான தன் குடும்பத்தோட சந்தோஷம் வந்து விட்டுட்டு வந்து இவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படி வந்து சொன்ன வந்து கத்ரினா கைஃப் வந்து புரிய ஆரம்பிச்சிடும் வந்து இந்த மாதிரி லைஃப் தான் வந்து டஃப்பாக தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து ஸ்ரீபசரோட அந்த பையன் இருப்பான, தீவிரவாதியோட பையன், அவன் வந்து ஸ்ரீபசர்ட்டெல்லாம் சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து அந்த பாம் வந்து செட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு போய் வந்து அந்த பாம்பை கொண்டு போய் வைக்கிறதுக்காண்டி முடி பண்ணுவான். அதாவது எல்லா இடத்துலையும் வந்து ரயில்வே ஸ்டேஷனாக அங்கேயும் ஒரு கார், எல்லா இடத்துலையும் வந்து காரை வந்து பார்க் பண்ணுறதுக்காண்டி ஐடியா வந்து பார்க் பண்ணிடுவாங்க. உடனே அந்த நெட்டியாக இருக்க ஸ்ரீபசர் வந்து இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அவன் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இருப்பான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்படியா, அப்படின்னா அங்கே நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது, அங்கே தான் நம்ம ஹீரோ சிம்பா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பாங்கிறது யாரோட, ரன்வீர் சிங், அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். உடனே சிம்பா ஃபோன் பண்ணி அவனை ஸ்லீப்பர் சீட் அங்கே இருப்பான், அவனை பிடிச்சிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து இவர் போய் அங்கே போய் எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு அவனை வந்து பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு நம்ம அக்ஷய் குமார்க்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, இங்கேருந்து மொத்தம் 7 வண்டி போக வேண்டியது, 6 வண்டி ஆல்ரெடி போச்சு, கடைசி வண்டி போகும்போது தான் நான் வந்து பிடிச்சேன், 6 வண்டி ஆல்ரெடி அந்தந்த இடத்துல வந்து போயிடுச்சு, இந்த வண்டியையும் இவனையும் வந்து நான் கூட்டிகிட்டு அங்கே வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆ சரி சரி ஓகே ஓகே வான்னு அப்படின்னு சொல்லுவான். அக்ஷய் குமார்க்கு வந்து இந்த வண்டியை தான் கண்டுபிடிச்சி இந்த பாம் வந்து தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்து மிலிட்ரியோட உதவி வந்து அக்ஷய்குமார் வந்து நாடுவார், நாடிட்டு கூட உள்ள போலீஸ்காரங்களை வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் கோயிலெலாம் கூட பாம் வச்சுருப்பாங்க, நம்ம முஸ்லீம்காரங்களோட உதவியோட கோயிலை வந்து சிலையெல்லாம் வந்து தூக்கி பத்திரமாக தூக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்து முஸ்லீமோட பிணைப்பு வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி இது வந்து ஹீரோயிசம் காட்டுறதுக்காண்டி வந்து இந்த சீனை வந்து படத்தில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா காரையும் வந்து ரோட்டை வந்து ஓட்டிகிட்டு போக முடியாதுல, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அடுத்தக்காண்டி என்ன பண்ணுறதுன்னா ஹெலிகாப்டர் வச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம், தூக்கி வந்து கடலில் தூக்கி போட்டுடுறான். ஏன்னா மும்பையில் வந்து கடல் தானே இருக்குது, அதனால் வந்து ஒவ்வொரு காரையும் வந்து ஹெலிகாப்டர் வச்சு தூக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு காரையும் ஹெலிகாப்டர் வச்சு தூக்கி எல்லா காரையும் வந்து வரிசையாக ஒவ்வொன்றா வந்து கடலை போட ஆரம்பிச்சிருவாங்க. கடைப்பட்டிருக்கும் போது இந்த சிம்மா வந்து ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடோட ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடும். அந்த நெட்டையனை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா வந்து திடீர்னு வந்து ஐடி ஸ்குவாட் ஆஃபீஸ் வந்து பாம் வெடிச்சிடும். பாம் என்னன்னு பார்த்தா வந்து நம்ம ஹீரோயின் கேத்ரினா கைப்ப வந்து பாம் அவங்க உடம்புல வந்து பாம்பை மாட்டி வந்து ஆஃபீஸுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான் அந்த தீவிரவாதியோட பையன். உடனே வந்து அவர் வந்து வந்து எல்லா போலீஸையும் வந்து இது பண்ணிட்டு அக்ஷய்குமார் கழுத்தில் வந்து கத்தி வச்சுட்டு வந்து நீ இது இப்போ வந்து உங்கள் எல்லா போலீஸையும் வந்து நாங்கள் கழுத்து எடுத்து போட போகிறோம், இதை வந்து இந்த உலகமே பார்க்கும், எங்கள் தீவிரவாதத்தோட பேர் வந்து உலகம் ஃபுல்லாக பரவும் அப்படின்னு வந்து அந்த தீவிரவாதி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து பக்கத்தில் இருந்த அந்த சிம்பா போலீஸ் ரன்வீர் சிங் வந்து என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ பிரச்சனையை வந்து பண்ணிட்டு நீ வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேத்ரினா கைப்பு நீ ஒழுங்காக இருக்க மாட்டியா, ஒன்றால் பாரு நாங்கள் இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் இப்போ வரப்போகிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த ரன்வீர் சிங் வந்து பில்டப் கொடுப்பாரு. அடுத்து யாருன்னு பார்த்தா அஜய் தேவன் வராரு. சிங்கம் 2 இந்த படத்தில் நினச்ச அஜய் தேவன் ஹிந்தியில் அவர் வந்து வராரு. வந்து தன்னோட போலீஸ் ஸ்குவாடோட வராரு, வந்து எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து சுட்டு போட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து அக்ஷய்குமார் இங்கே வந்து திறமையாக செயல்பட்டு அவன் கழுத்துலேருந்து கத்தியை வந்து எடுத்துகிட்டு எல்லா தீவிரவாதியும் அழிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லா போலீஸும் வந்து எல்லோரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டு ஆரம்பிச்சுட்டு நல்லா மூணு பேரும் இப்போ ரன்வீர் சிங், அஜய் தேவன், அக்ஷய்குமார் மூணு பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ ஹீரோயினை இதில் வந்து பாம்பையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. ஆக்டிவேட் பண்ணி அது இன்னும் 2 நிமிஷத்தில் வெடிக்கும்னு சொல்கிறாங்க. இவங்களாம் எல்லோரும் ஒயரை கட் பண்ணி தானே பாம் எடுப்பாங்க. இவங்க அப்படியே ஷோல்டர் இருந்து தூக்கி அப்படி தும்முன்னு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு அந்த மூணு தீவிரவாதி இருப்பாங்க, மூணு தீவிரவாதியை வந்து கீழே இந்த எல்லாரையும் அடித்து போட்டு மேலேயே கொண்டுறதுக்காக தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து எல்லாரையும் மூணு பேர் தீவிரவாதியை வந்து கீழே கூட்டிகிட்டு வந்து பப்ளிக் முன்னாடி வந்து மூணு பேரும் வந்து சுற்றுவாங்க. ஏன்னா மூணு ஹீரோ இருக்காங்களே, ஏதாவது ஒரு தீவிரவாதி கம்மியாச்சுன்னா இன்னொரு ஹீரோ வந்து வருத்தப்படுவார். அதனால் மூணு தீவிரவாதி வந்து கீழே கூட்டிகிட்டு வந்து கார்டோட வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. இதோட இந்த சூரியவம்சி படம் வந்து முடியுது. நன்றி.